வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு CA3110 அல்லது TBA3110 ஐசி பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இந்த ஐசியில் உங்களுக்கு வந்து பவர் வந்து 15 வாட்ஸ் ப்ளஸ் 15 வாட்ஸ். ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு யாராவது கஸ்டமர் கேட்டாவோ அல்லது உங்கள் வீட்டுக்கு ஒன்று வேணும்னாவோ நீங்கள் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணணும், மேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பவர் சப்ளை, SMPS வேணும். ஒரு பவர் சப்ளை, டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையோட SMPS பவர் சப்ளை விலை கம்மி, எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. தென் ஒரு போர்டு, உங்களுக்கு ஒரு போர்டு, இதான் பவர் ஆம்பிளிஃபையருடைய போர்டு. உங்களுக்கு பாஸ் ஸ்டீரியோ கண்ட்ரோல் 1, ட்ரிபிள் ஸ்டீரியோ கண்ட்ரோல் 1, வால்யூம் கண்ட்ரோல் ஸ்டீரியோ கண்ட்ரோல் 1, மூணு கண்ட்ரோல் வேணும். ஒரு மானோ தேவைப்பட்டால் ஒரு பேலன்ஸ். பேஸ் ட்ரிபிள் போர்டு வேணும். சிம்பிளான போர்டு, ரெண்டு டிரான்சிஸ்டர் உள்ளதே போதும். ஒரு ப்ளூடூத் மாடுல் அல்லது MP3 மாடுல் ஒன்று வேணும், அவ்வளோதான். இந்த MP3 மாடலில் வந்துக்கு ஒரு 5 வோல்ட் ஒர்க்குக்காக ஒரு 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர் கொடுக்கலாம், இல்லையா ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்தாவே போதும், இந்த ஆம்ப் மேக் பண்ணிக்கலாம். எல்லா பொருளும் ஒரு ஆம்ப் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு இந்த டயக்ராம் வந்து மனப்பாடமாக தெரியணும் ஃபஸ்ட்டு ஒன்று. ஓகே, முடிஞ்சளவுக்கு இந்த டயக்ராம் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, மனப்பாடம் பண்ணுங்கள், நீங்களே போட்டு பாருங்கள். அழகாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த மாதிரி பாருங்கள். இது ஒன்று தான் உங்களை சப்போர்ட் பண்ணும். அப்போ எந்த ஒரு ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணுறதா இருந்தாலும் அதனுடைய பிளாக் டயக்ராம் நீங்கள் ஒரு தடவை வரைஞ்சி பாருங்கள். தப்பு வந்தால் இன்னொரு தடவை வரைங்க, தப்பு வராத அளவுக்கு வரைஞ்சி பாருங்கள். இதுதான் உங்களே ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரும், அப்கிரேட் பண்ணும். அப்போ தான் லோ பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹையர் பட்ஜெட்டில் அடுத்த ஆம்பிளிஃபையர் 5.1 வேறு சம்திங் போகலாம். ஓகேவா? சரி, டோட்டலாக இந்த பொருளெல்லாம் வேணும் அசம்பிள் பண்ணால் வித்தின் 2 ஹவர்ஸில் பக்காவாக பண்ணிடலாம். அப்போது அசம்பிள் பண்ணுறதுக்கு அதிகமாக டைம் ஆகாது, இது மெமரி பண்ணுறதுக்கு தான் டைம் அதிகமாக இருக்கும். சில பேர் எல்லா காமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தடவை யோசனை பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சக்ஸஸ் ஆகாது, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, பாருங்கள் பாருங்கள், இதுதான் வச்சுருக்கேன், இந்த இடத்துல வச்சுருக்கேன், இந்த டேபிள் வச்சுருக்கேன் இல்லையா, இதெல்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது இதெல்லாம்? இது ஒரு ஐசி, பவர் ஆம்பிளிஃபையருடைய ஐசி இங்கே வச்சுருக்கேன். ஒரு ஐசி, சின்ன போர்டு தான், இது போதும். ஒரு 10x10 ரூமில் கேட்குறதுக்கு நல்ல குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கும். 6 வாட்ஸ் இருந்து ஆரம்பித்து உங்களுக்கு 15 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸ்பீக்கர் இருக்குது, 6 இன்ச்சு கொடுக்கலாம், 8 இன்ச்சு ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் கொடுக்கலாம். நல்ல லாங் ரன்னில் கூட இது ஹீட் ஆகாது அந்தளவுக்கு இருக்கும். நமக்கு என்ன தேவை? ஒரு மாடுல் ஃபஸ்ட்டு தேவை. ஓகே, இந்த மாடலிங் வச்சிட்றேன். அடுத்து ஒரு ஏசி மெயின்ஸ் கார்டு தேவை. அடுத்து இது ஒரு BT போர்டு இங்கே இருக்குது, DMK சாக்கெட்டு. இது கண்ட்ரோலு ப்ளஸ் நாபு ப்ளஸ் 2 இருக்குது. இந்த இடத்துல அசசரிஸ்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிட்டு இருக்குது, நட்டு ஸ்க்ரூலாம் சேர்ந்து ஒரு கிட்டு இருக்குது. இதில் எல்லாமே இருக்குது, பாட்டம் ஸ்க்ரூ இருக்குது, எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு ப்ளூடூத் மாடுல் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பவர் சப்ளை, ப்ளூடூத் மாடுல் தெரியும் உங்களுக்கு, அது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும். இதை நீங்கள் போட்டுக்கலாம், அசம்பிள் பண்ணிக்கலாம், இல்லை வித் ரிமோட்டோடவே உங்களுக்கு வரும். தென் இது வந்து ஒரு பாருங்கள், ஒரு அடாப்டர். இது அப்படியே யூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இதை சீல்டு மேலே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு அடாப்டர், 230 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். இதில் வந்து 12 வோல்ட் DC 5 ஆம்பியர் அவுட்புட் வரும், 5 ஆம்பியர் போதுமானது. ஓகேவா? அப்போ இதெல்லாம் இருந்தாவே நம்ம என்ன பண்ணலாம், நாம் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிட்டெல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு, பிகினிங்காக எல்லாமே இருக்கணும், எல்லாம் இருக்கான்னு. டேபிளில் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே சர்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ மெட்டீரியல்ஸ் இருந்துட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, ஒரு BT போர்டு, ஒரு மாடுல், டோட்டல் பவர் சப்ளை, இந்த இதெல்லாம் நட்டு ஸ்க்ரூ பேக் இருக்குது. ஒரு கேபினட் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேபினட் இருக்கும், கேபினட் எல்லாமே. இதெல்லாம் சேர்ந்து டோட்டல் காஸ்ட்டு 1500 ருபீஸ் வரும். 1500 ருபீஸ் இருந்தால் போதும், நல்ல குவாலிட்டியான பக்காவாக கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் ரெடியாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா SMPS யூஸ் பண்ணுறதுனால நல்ல கிளாரிட்டி இருக்கும். ஓகே, சரி, இதில் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம்.
அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி இருக்குன்னு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், பைப் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ஆல் எஸ்எம்பிஎஸ். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம், வயது வித்தியாசம் இல்லை, ஆர்வம் உள்ளவங்க யார் வேணாலும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே இந்த தொழிலை கற்றுக்கொள்ள முடியும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்ப பயிற்சியை வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளங்க நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒர்க் ஷாப் தேவையான டூல்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது, தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக அசம்பிள் பண்ணலாமா இந்த ப்ராஜெக்டை? இப்போ பார்க்கலாம், இதுதான் இப்போ ப்ராடக்டினுடைய மெட்டீரியல்ஸ் நம்ம அசம்பிள் பண்ணக்கூடியதில். இதில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது, நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, இந்த இடத்துல இருக்குது எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இதுதான் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, தென் ஒரு பிடி போர்டு. ஓகேவா? இதில் கண்ட்ரோல் பாஸ் ட்ரிபிள், இது வந்து வால்யூம் கண்ட்ரோல். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெகுலேட்டர் ஐசி 7805, இது ஒரு மாடுல், இது ஒரு எஃப்எம் மாடுல் வச்சுருக்கேன். ஓகேவா? இவ்வளோ தான் சிம்பிள். பார்க்கலாமா, ஆன் பண்ணி பார்க்கலாமா? நான் பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன். நல்ல அவுட்புட்டு, ஒரு 10 ரூமுக்கு போதுமான தேவைக்கு மேலேவே அவுட்புட் வரும். 15 வாட்ஸ் வரும். நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு எல்ஏ 44-40 ஒரு கட்போர்டு உங்களுக்கு கம்பேரிட்டிவ் வச்சு காமிச்சேன் உங்களுக்கு. ஓகேவா? அந்த கம்பேரிட்டிவ் போர்டு மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக வெயிட்லெஸ் இருக்கும், ஹீட் ஆகாது, லோ கரண்ட் எடுக்கும், ஹை எஃபிஷியன்சி, ஆல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. இந்த போர்டுலேயே உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது, ஓவர்லோடு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது, ஹீட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஷட் டவுன் சர்க்கியூட்ஸும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், விலையும் கம்மி. டோட்டல் இந்த கிட் வந்து 1500 ருபீஸில் நீங்களே அசம்பிள் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு வேளை யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறேன், வால்யூம் குறைக்கலாம். வெஜிடபிள் வால்யூம் குறைக்க முடியும், வால்யூம் குறைச்சிக்கலாம். நல்ல அவுட்புட் வரும், நல்ல பக்கா அவுட்புட் வரும், நல்ல குவாலிட்டி. நான் வந்து 8 இன்ச் ஊஃபர் கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் ட்ரைவ் பண்ணும், ஏன்னா வைடு ரேஞ்ச் இதில் கிடைக்கும். இந்த ஐசியோட ஆப்ரேட்டிங் வோல்ட்டு 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் இப்போ இஷ்யூ பண்ணியிருக்குது கொடுத்துருக்குது 12 வோல்ட் டிசி தான் கொடுத்துருக்கேன். பட் ஒரு வேளை 24 வோல்ட் கொடுக்கும்போது இந்த போர்டு ஃபுல் ஃப்ளஷாக வேலை செய்யும், இன்னுமே அவுட்புட் நல்லாயிருக்கும், இன்னுமே குவாலிட்டி அருமையாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் யார் வேணால் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். இந்த சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் நல்ல ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நான் பார்த்துருக்குறது லோ காஸ்ட்டில் 3110 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆம்பிளிஃபையரை மேக் பண்ணலாங்கிற ஒயரிங் டயக்ராமோடு கொடுத்துருக்கேன். நம்ம அசம்பிள் பண்ணும்போது எல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கலாம், அப்போ நல்ல குவாலிட்டி அவுட்புட்டாக இருக்கும், நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.